மதுரை மாவட்டம் அருள்மிகு கள்ளழகர் திருக்கோயிலில் இன்று ஆடி பிரம்மோற்சவ தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கள்ளழகர் திருக்கோயிலை பொறுத்தவரை மாதந்தோறும் திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். இதில் முக்கிய திருவிழாவாக இரண்டு திருவிழாக்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றன. அதில் ஒன்று சித்திரை மாதம் பௌர்ணமி தினத்தன்று வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளும் நிகழ்ச்சி. அதற்கு அடுத்தபடியாக ஆடி மாதம் 10 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த ஆடி பிரம்மோற்சவ திருவிழா. ஆடி பிரம்மோற்சவ திருவிழாவானது கடந்த 4ஆம் தேதி கோவில் வளாகத்தில் உள்ள தங்க குடிமரத்தில் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தினந்தோறும் காலை மற்றும் மாலை வேளையில் கள்ளழகர் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். விழாவின் 9ஆம் நாள் திருவிழாவான திருத்தேரோட்டம் இன்று நடைபெற்றது. இதனை ஒட்டி இன்று காலை திருத்தேரில் கள்ளழகர் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் எழுந்தருளினார். தொடர்ந்து கோவிந்தா கோஷங்கள் முழங்க லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடப்பிடித்து இழுத்தனர். லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு நடுவே தேர் ஆடி அசைந்து வந்தது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. பிறகு கள்ளழகர் பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள பக்தர்கள் பெருமாளை தரிசனம் செய்த பின்னர் காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய 18ஆம் படி கருப்பண்ணசாமிக்கு பூஜை செய்து கிடாவெட்டுதல், மொட்டை அடித்தல், பால்குடம் எடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு நிறுத்திக் கடன்களை செலுத்துவர். தென் மாவட்ட மக்களின் மிக முக்கிய திருவிழாவாக இந்த திருவிழா நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது.